வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு போக்கிமான் யுனைட்ல இந்த பேய் பிடிச்ச புளிய மரம் எல்லாரையும் பிடிச்சி புழிஞ்சு விட்டுருது. ஆமாண்ணே, என்ன கூட பிடிச்சி அப்படியே பீஞ்சி விட்டுருச்சு. எங்க பிடிச்சது? தொப்பையிலே. நல்ல வேலை. அதுக்கப்புறம் ஒரு டிராகனை டர்ராக்கிட்டாங்க, இன்னொரு டிராகனை புர்ராக்கிட்டாங்க, நாயை பிடிச்சி திரும்பவும் நசுக்கிருக்காங்க. இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி மக்களே, காணொலிக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த பேய் பிடிச்ச புளிய மரம் ட்ரெவனன்ட். இதோட இயற்கை சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை மருத்துவம். பொதுவா பாத்தீங்கன்னா, விலங்குகளுக்கு எதை வெட்டினாலும் திரும்ப வளராது. அண்ணா தல, என் வாழை வெட்ட வெட்ட வளருமே. இப்படியே பேசிட்டு இருந்த நான் வாழை வெட்ட மாட்டேன், அதை வெட்டிடுவேன். அலறாத, தலைய சொன்னோ. ஆனா மரத்தை நாம வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த ட்ரெவனன்ட்டும். அதோட இயற்கை சக்தி, இந்த பச்சை கலர் கோடு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு கீழே ட்ரெவனன்ட்டோட உயிர் சக்தி குறையும் போது அது ட்ரெவனன்ட்டை குணமாக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம அதோட திறன்களோட குளிர நேரம் கம்மி ஆயிடும். ஒரு வாட்டி இந்த இயற்கை சக்தியை பயன்படுத்தி நீங்க உங்களை குணப்படுத்திக்கிட்டீங்கன்னா, திரும்பவும் உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கிறது கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். ஒருவேளை நீங்க எதிரி போக்கிமான்களை சரமாரியா அடிச்சீங்கன்னா, இந்த சக்தி சீக்கிரமாவே உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். அடுத்தது ட்ரெவனன்ட்டோட ஊக்கு. ட்ரெவனன்ட்டோட ஒவ்வொரு மூணாவது அடியும் ஊக்கா விழும். இந்த ஊக்கு அதிக தாக்கத்தை உண்டாக்குறது மட்டும் இல்லாம ட்ரெவனன்ட்டை குணப்படுத்தும். அடுத்தது மக்களே, ட்ரெவனன்ட்டோட முதல் திறன் வில்லோ விஸ்ப். இதை பயன்படுத்தணும்னே ட்ரெவனன்ட் அதோட முன் பக்கமா மூணு நெருப்புகளை அனுப்பும். இது பயணிக்கும் போது வழியில இருக்க போக்கிமான்களை காயப்படுத்துறது மட்டும் இல்லாம அதுங்களை தொடர்ச்சியா எரிக்கும். பாத்தீங்கன்னா மக்களே, இதுல ஒரு சின்ன வித்த இருக்கு. அதிக தாக்கத்தை உண்டாக்க அப்படியே அந்த போக்கிமான் கிட்ட போங்க. தீ பிடிக்க தீ பிடிக்க முத்த, அதாவது அந்த போக்கிமானுக்கு உமா கொடுக்கற மாதிரி கிட்ட போய் கும்மான குத்துட்டு வந்துருங்க. அது பக்கத்துல போய் நின்னு இதை விட்டா போதும், மூணுமே பட்டுடும். ட்ரெவனன்ட்டோட ரெண்டாவது திறன் பிரான்ச் போக். இதை பயன்படுத்தணும்னே ட்ரெவனன்ட் பாஞ்சு அப்படி எதிரிகளோட கண்ணுல ஒரே குத்தா குத்திடும். இதுல குத்துவாங்கன எதிரிகளோட நகர்ற வேகம் கொஞ்ச நேரத்துக்கு குறைஞ்சிரும். இப்போ நாம ட்ரெவனன்ட்டோட மர சக்திகளை பார்க்கலாம். ட்ரெவனன்ட்டோட முதல் மர சக்தி வுட் ஹேமர். இதை பயன்படுத்தணும்னே ட்ரெவனன்ட் அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி கையை விரிக்கும். சரி, நீங்க அப்படியே கிட்ட போனீங்கன்னா ஒரே அடி செவிலே விழும். முன்னாடி இருக்கிற எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே நஸ்கா நசுக்கிடும். இதை நீங்க நகரும் போது கூட பயன்படுத்தலாம். இதை வச்சு அடிக்கும் போது மட்டும்தான் ட்ரெவனன்ட் நிற்கும். இந்த அடியில சிக்கின எதிரிகள் கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமாயிடுவாங்க. அதே மாதிரி இந்த அடியை பயன்படுத்தி நீங்க ஒரு எதிரியாவது அடிச்சா உங்களால திரும்பவும் இந்த அடியை பயன்படுத்தி இன்னொரு அடி அடிக்க முடியும். அந்த அடியில ட்ரெவனன்ட் என்ன பண்ணுனா, அதோட ரெண்டு கை ஒன்னா சேர்த்து மேல இருந்து ஒரே அடி தம்னு மண்டையில, திரும்பவும் எதிரிகள் மயக்கமாயிடுவாங்க. என்னதான் இந்த திறன் ரொம்ப அருமையா இருந்தாலும் இதை பயன்படுத்தும் போது ட்ரெவனன்ட்டுக்கு கொஞ்சம் உயிர் சக்தி கம்மி ஆகும். ஆனா இந்த காயம் அந்த அளவுக்கு பெரிய காயம் மாதிரி எனக்கு தெரியல. இதோட அடுத்த கட்ட மேம்பாடு என்ன பண்ணுனா, இந்த ரெண்டாவது அடி யாரெல்லாம் அடிக்குதோ அந்த போக்கிமான் உண்டாக்குற தாக்கத்தை கொஞ்ச நேரத்துக்கு கம்மியாக்கிடும். இப்போ ட்ரெவனன்ட்டோட அடுத்த மர சக்தி ஹான் லீச். இதை பயன்படுத்தணும்னு ட்ரெவனன்ட் ஒரு நேர்கோட்டுல அப்படியே மாடு மாதிரி முன்னாடி இருக்க எதிரிகளை முட்டி தர தர தரன்னு இழுத்துட்டு போய் வானத்துல தூக்கி அடிக்கும். நீங்க இத மாதிரி முட்டி தூக்கி அடிக்கிற வரைக்கும் எதிரிகளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உயிர் சக்தி குணமாகும். இத மாதிரி நீங்க எதிரிகளை முட்டி தூக்கின பிறகு உங்களோட அடுத்த மூணு சாதாரண அடிகள் அதிக தாக்கத்தை உண்டாக்குறது மட்டும் இல்லாம இந்த முற்ற திறனோட குளிர நேரத்தை கம்மி பண்ணும். ஆனா ஒருவேளை மக்களே, இந்த திறனை பயன்படுத்தி நீங்க எதிரிகளை முட்ட தவறிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிர் சக்தி குணமாகாது, உங்களோட சாதாரண அடி கூடுதலான தாக்கத்தையும் உண்டாக்காது. இதோட அடுத்த கட்ட மேம்பாடு, இத மாதிரி முட்டி தூக்கின பிறகு கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட நகர்ற வேகத்தை அதிகப்படுத்தும். அடுத்தது ட்ரெவனன்ட்டோட பேய் சக்திகளை பார்க்கலாம். முதல் திறன் சாபம். இதை பயன்படுத்தினே ட்ரெவனன்ட் அதை சுத்தி ஒரு வளையத்தை உண்டாக்கும். இந்த வளையத்துக்குள்ள சிக்கின எதிரிகள் எல்லாருக்கும் காயம் உண்டாகிறது மட்டும் இல்லாம அவங்களோட நகர வேகம் கம்மியாகும். ட்ரெவனன்ட்டோட உயிர் சக்தி எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு எதிரிகளோட நகர வேகமும் கம்மியாகும். அதே மாதிரி ட்ரெவனன்ட் இதை பயன்படுத்தும் போது அதோட உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே நேரத்துல இந்த சாபத்தோட சக்தியும் மேல இத மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த திறனை திரும்ப பயன்படுத்தின உடனே அந்த சக்தி வெடிச்சு எதிரிகளுக்கு தாக்கத்தை உண்டாக்கும். நீங்க எந்த அளவுக்கு அதிகமான சக்திகளை ஏத்தி வெடிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தாக்கமும் அதிகமா இருக்கும். ஒருவேளை இந்த சக்தி முழுசா ஏறின பிறகு நீங்க வெடிக்க வச்சீங்கன்னா உங்களோட ரெண்டாவது திறன் உடனே குளிந்துரும். அதாவது இந்த சக்தியை நீங்க முழுசா ஏத்தி வெடிக்க வச்ச உடனே உங்களோட ரெண்டாவது திறனை நீங்க பயன்படுத்தலாம். இதோட அடுத்த கட்ட மேம்பாடு இந்த வளையத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கும். அதாவது இந்த வளையத்தை வச்சு நிறைய பேரை பிடிக்கலாம். ட்ரெவனன்ட்டோட அடுத்த பேய் திறன் பேய் ஸ்பிளிட், அதாவது பெயின் ஸ்பிளிட். இதை பயன்படுத்தினே ட்ரெவனன்ட் அதோட உயிருக்கும் இன்னொரு எதிரி போக்கிமானோட உயிருக்கும் ஒரு இணைப்பை உண்டாக்கும். இது வழியா ட்ரெவனன்ட்டுக்கு ஏற்படுற காயங்கள்ல கொஞ்சம் அந்த எதிரி போக்கிமான்களுக்கும் ஏற்படும்.
ட்ரெவனண்டோட உயிர் சக்தி எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அதிக காயத்தை ட்ரெவனண்ட் அந்த எதிரி போக்கிமான் மேல பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த போக்கிமானோட உயிர் சக்தி ட்ரெவனண்டோட உயிர் சக்தியை விட அதிகமா இருந்தா ட்ரெவனண்ட் பொறுமையா அந்த போக்கிமானோட உயிர் சக்தியை உரிய ஆரம்பிக்கும். இதுவும் ட்ரெவனண்டோட உயிர் சக்தி எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அதிக உயிர் சக்தியை அந்த எதிரி போக்கிமான் கிட்ட இருந்து ட்ரெவனண்ட் உரியும். ஒருவேளை அந்த எதிரி போக்கிமான் ரொம்ப தூரம் ஓடி போயிருச்சுன்னா இந்த இணைப்பு துண்டிக்கப்படும். அப்புறம் மக்களே, இதை பயன்படுத்தும் போது ட்ரெவனண்டோட நகர்ற வேகம் அதிகமா இருக்கும். இதோட அடுத்த கட்ட மேம்பாடு இந்த இணைப்போட நேரத்தை அதிகப்படுத்தும். அதாவது ரொம்ப நேரம் நீங்க அப்படியே பிடிச்சி தப்பி நிறுத்தலாம். அடுத்தது ட்ரெவனண்டோட உச்சகட சக்தி, காலுக்கு நடுவுல காடு. ட்ரெவனண்ட் அது குறி வைக்கிற இடத்துல இருந்து அப்படியே காடை முளைச்சி வர சொல்லும். ஒருவேளை எதிரிங்க அங்க நின்று இருந்தாங்கன்னா அவங்க காலுக்கு நடுவுல இருந்து காடு முளைச்சி கவட்டையில இடிச்சு வானத்துல பறந்து கீழே விழுந்து அவங்க நகர்ற வேகம் பொறுமையாயிடும். சரி மக்களே, ட்ரெவனண்ட பத்தி சொல்றதுக்கு அவ்வளவுதான் இருக்கு. இப்போ மத்த போக்கிமான்களை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். ஒட்டு 1.4.1.2. அடுத்தது பாத்தீங்கன்னா நாம வழக்கம் போல நஸ்கல்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியாயமான நஸ்கல் தான், அதனால இங்க யாரோ அலுவறதுக்கு வேலை இல்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னா எவனாவது ஐயோ யா ட்ரெசினா, ஐயோ யா டிராகனைட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக. முதல்ல டிராகனைட், இது நசுக்கல்னு சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா இது நசுக்கல் தான் நான் நினைக்கிறேன். ஆனா இது பத்தாது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த நசுக்கலுக்கு அப்புறமும் நீங்க ஜாப்டோஸ், ட்ரெட்னா, ரோட்டோ மாதிரியான போக்கிமான்களை நக்கிட்டு வந்துடலாம். இத மாதிரி போக்கிமான்களை உடச்சு வாயில போட்டு வர திறமையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பாத்தீங்கன்னா டிராகனைட்டோட சாதாரண அடிகளை கொஞ்சம் தூரப்படுத்திருக்காங்க. அதாவது நீங்க இப்ப தூரத்துல இருந்தே உங்களோட அடிகளை போடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட தாக்குற தூரமும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க யோசிக்கலாம், என்னடா நசுக்கல்னு சொல்லிட்டு வெறும் குமுக்கலா சொல்றானேன்ட்டு. ஆனா இதெல்லாம் பெரிய குமுக்கலே இல்ல, நசுக்கல் தோ வருது பாருங்க. ஹைப்பர் பீமோட தாக்கம் குறைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க ஒரு போக்கிமானோட உயிர் சக்தி அதிகமா இருக்கும் போது நல்லாவே உணரலாம். ஆனா அதோட உயிர் சக்தி கம்மியா இருக்கும் போது தாக்க குறைப்புல எந்த ஒரு பெரிய மாற்றமும் தெரியல. ஏன்னா ஹைப்பர் பீம் அடி வாங்குற போக்கிமானோட உயிர் சக்தி கம்மியா இருக்க இருக்க அதிக தாக்கத்தை உண்டாக்கும். அதனாலதான் இந்த விஷயம். அடுத்தது டிராகனைட்டோட உச்சகட சக்தி. பாத்தீங்கன்னா உச்சகட சக்தியை எல்லாரும் உச்சா போற மாதிரி அடிக்கடி பயன்படுத்தினாங்க. இனிமே அப்படி பண்ண முடியாது. இப்போ நீங்க பக்கத்திலே படக்குன்னு குதிச்சாலும் உங்களோட உச்சகட சக்தியோட பாதி ஆற்றல் காணாம போயிடும். நீங்க இன்னும் ரொம்ப தூரம் பறக்கலாம், ஆனா அடிக்கடி தான் பறக்க முடியாது. அடுத்தது சரினா. பாத்தீங்கன்னா அடி தெறிக்க விடுறா, இவளை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல. முக்கியமா பாத்தீங்கன்னா 3 சுத்து 3 எத்து அதோட தாக்கத்தை குறைச்சிருக்காங்க. அப்புறம் கிராசி கிளைட் அதோட குளிர நேரத்தை அதிகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இனிமே அது எதிரிகளை பொறுமையாக்காது. அதே மாதிரி யாருமே ஸ்டாம்ப பயன்படுத்தாதனால அல்டர் தமிழன் தவிர சொன்னாலும் கேட்க மாட்டான். தெரியாது பாக்குறேன். இப்போ ஸ்டாம்ப் உங்களை கொஞ்சம் அதிகமா குணப்படுத்தும். கடைசியா லுக்காரியா, நாய திரும்பவும் நசுக்கிறாங்க. மீட்டியோ ஸ்மாஷ் இப்போ கொஞ்சம் கம்மியான தாக்கத்தை உண்டாக்கும். எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இப்போ உங்களை கொஞ்சம் கம்மியா தான் குணப்படுத்தும். அதுக்கு பதிலா க்ளோஸ் காம்பேட்டை கொஞ்சம் குமிக்கிருக்காங்க. இப்போ அது உங்களை எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் மாதிரியே குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாம நீங்க க்ளோஸ் காம்பேட்டை பயன்படுத்திட்டு இருக்கும் போது உங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது உங்களை தூக்கி போடவோ பிடிச்சி இழுக்கவோ முடியாது. இப்போ சில சமன்படுத்தல்களை பார்ப்போம். அதாவது இதை குமுக்கல்னு சொல்ல முடியாது, நசுக்கல்னு சொல்ல முடியாது. கார்ச்சாம்ப் அதோட நிறைய விஷயத்த மாத்திருக்காங்க. டிக் இப்போ உங்களுக்கு அதிக கவசத்தை தரும். அதாவது இதை பயன்படுத்தின உடனே உங்க மேல விளையிற அடிகள் கொஞ்சம் கம்மியான தாக்கத்தை உண்டாக்கும். அதே மாதிரி டிக் பிளஸ் எதிரிகளை ரொம்ப நேரத்துக்கு வானத்துல பறக்க விடும். எர்த்குவேக் பிளஸ் இப்ப எதிரிகளை கொஞ்சம் பொறுமையாக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா டிராகன் ரஷ் இனிமே எதிரிகளை பொறுமையாக்கும். அது மட்டும் இல்லாம இதை பயன்படுத்தும் போது எதிரிகளால உங்களை கட்டுப்படுத்த முடியாது. இது ஒரு நல்ல மாற்றம். ஏன்னா சில நேரத்துல கார்ச்சாம் டிராகன் ரஷ் பயன்படுத்துறது முன்னாடி அப்படியே நெஞ்ச விரிச்சு காட்டும் போது அங்கேயே உதச்சிடுறாங்க. எங்கன்னு தெரியல, அங்கேயே. இனிமே அது மாதிரி உதச்சாலும் அடிதான் விழும். ஆனா கார்ச்சாம்போட உடம்புல எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. அடுத்தது டிராகன் கிளாவும் எதிரிகளை பொறுமையாக்கும். ஆனா அதை பயன்படுத்தினோடனே உங்களுக்கு கிடைக்கிற தாக்குற வேகம் இனிமே கிடைக்காது. அடுத்தது மக்களே கிரெங்கார். இப்போ ஹெக்ஸ் உங்களுக்கு 3வது நிலையிலே கிடைச்சிடும். அதாவது ரொம்ப சீக்கிரமாவே கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம நீங்க எதிரிகளை போட்டு தரலனா உடனே நீங்க டேமீட்டரை திரும்பவும் பயன்படுத்தலாம். அதாவது எதிரிகளை போட போட பாஞ்சி பாஞ்சி அடிக்கலாம். அடுத்தது மக்களே சாரிசார்ட். அதோட சாதாரண அடிகள் இனிமே அதை கொஞ்சமா தான் பொறுமையாக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நகரும் போதே பிளேம் த்ரோவரையோ இல்ல ஃபயர் பிளாஸ்டையோ பயன்படுத்தலாம். அதுக்காக நிக்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்தது இப்ப நீங்க கொஞ்சம் தூரத்துல இருந்தே எதிரிங்களை பிடிச்சி தலைக்கீழ சுத்தி அடிக்கலாம். இப்போ யார் யாரெல்லாம் குமிக்கிருக்காங்கன்னு பாக்கலாம்.
டேல் ஆன் ஃபிளேம். இப்போ ஃபிளையோட குளிர நேரத்தை அதிகப்படுத்திட்டாங்க, அதுக்கப்புறம் அதோட தாக்கத்தையும் குறைச்சிருக்காங்க. ஆனா இதை நான் ஏன் குமுக்கல்னு சொல்றேன்னா, இதை பயன்படுத்தி நீங்க எதிரிங்க மேல குதிச்சீங்கன்னா உங்களோட குளிர நேரம் ரொம்பவே கம்மி ஆயிடும், அதாவது 12-6 நொடிகளா மாறிடும். அதனால இதை வச்சு நீங்க இப்போ அடிக்கடி தப்பிக்க முடியாது, ஆனா பாஞ்சி பாஞ்சி அடிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏரியல் ஏஸ் இப்போ உங்களை குணப்படுத்தும். அடுத்தது டெசிடியூ ஐ. பாத்தீங்கன்னா இனிமே நீங்க 1 அடி அடிச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு உம்முன்னு உக்காந்துருக்கணும்னு அவசியம் இல்ல. இனிமே உங்களோட ஸ்பிரிட் ஷாக்கிள் நீங்க தொடர்ச்சியா 3 வாட்டி பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் தான் காத்திருக்கணும். அப்படியே டம்மு டம்முன்னு அடிக்கலாம். நீங்க 1 அம்பை இழுத்து விடுறதுக்குள்ள அடுத்த அம்பு காத்திருக்கும். பாத்தீங்களா, கண்ணுக்கே தெரியாத கசமுசா பூனைய காலி பண்ணிட்டேன். அடுத்தது லீஃப் ஸ்டார்ம். இப்போ எதிரிங்களை ரொம்ப நேரத்துக்கு மயக்கமாக்கும், இது நீங்க சும்மா கண்ணால பார்த்தாவே தெரியும். அப்புறம் கத்தி இலைகள், இப்போ உங்களுக்கு அது அதிக தாக்கத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம பொதுவா டெஸ்டோயோட சாதாரண அடிகள் உங்களை குணப்படுத்தும், இப்போ அது குணப்படுத்தத கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. அடுத்தது மெச்சாம். மெச்சாம்க்கும் டெஸ்டோய் மாதிரி சாதாரண அடிகள் குணப்படுத்தும், இப்போ அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. அடுத்தது கராட்டே சாப், இப்போ இது கொஞ்சம் அதிக தாக்கத்தை உண்டாக்கும். இதை வச்சு ஏற்கனவே தாறுமாற அடிப்பேன், இப்போ தாறுமாறு தக்காளி சோறு பண்ணிட வேண்டியதான். டைனமிக் பஞ்ச், இப்போ கொஞ்சம் அதிக தூரம் உங்களை தாவ வைக்கும். அடுத்தது சம்மிஷன், இனிமே உங்களால எதிரிகளை புடிச்சு சுத்த முடியலனா கூட இது தர அதிக தாக்குற வேகத்தை உங்களால பயன்படுத்த முடியும். பாத்தீங்கன்னா சில நேரத்துல ட்ரெட்னாவியோ ஜாப்டோஸியோ அடிக்கும் போது இது ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கும், இனிமே அது இல்ல. கடைசியா மக்களே, எக்ஸ் அட்டாக் தர தாக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமே அது கூடுதலா உங்களோட சாதாரண அடி தாக்குற வேகத்தையும் அதிகப்படுத்தும். அடுத்தது ஸ்லோ ஸ்மோக், இனிமே எதிரிகளை ரொம்ப பொறுமையாக்கும், அது மட்டும் இல்லாம அது அவங்களோட தாக்குற வேகத்தையும் குறைக்கும். சரி மக்களே, இதோட இந்த காணொலி முடிவுக்கு வருது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கீழே கருத்துக்கள்ல பதிவு செய்யுங்க. பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.